படிக்கும் போதே வேலை, பல துறைகளில் வேலை, உயர்வான பதவி, நிறைவான சம்பளம். ஐஐபிஹெச்எஸ் காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், அரும்பாக்கம், சென்னை மற்றும் புதுக்கோட்டை. பணமோசடி புகாரில் சிக்கிய ஐஎஃப்எஸ் நிதி நிறுவனத்தில் பொதுமக்களிடம் இருந்து 50 லட்சத்துக்கு மேல் வசூலித்து முதலீடு செய்திருந்த காட்பாடியைச் சேர்ந்த ஏஜென்ட் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சேவூர் கிராமத்தைச் சேர்ந்த வினோத்குமார் என்பவர் காட்பாடியில் உள்ள ஐஎஃப்எஸ் நிதி நிறுவனத்தில் மாதம் 15,000 ஊதியத்திற்கு ஏஜென்ட்டாக பணியாற்றி வந்தார். அவர் தனது கிராம மக்கள், உறவினர்கள், நண்பர்கள் என 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் வசூலித்து அந்த நிறுவனத்தில் செலுத்தியதாக கூறப்படுகிறது. பணத்தை செலுத்தி சில மாதங்களே ஆகும் நிலையில் 2 மாதங்களாக வட்டி தொகை வழங்கப்படாததால் பணம் செலுத்திய மக்கள் தொடர்ந்து வினோத்குமாரிடம் கேட்டு வந்துள்ளனர். இதனால் மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படும் வினோத்குமார் கடிதம் எழுதி வைத்துவிட்டு நேற்று வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். நல்ல சம்பளத்தில் படிக்கும் போதே வேலை பெற ஐஐபிஹெச்எஸ் காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், அரும்பாக்கம், சென்னை மற்றும் புதுக்கோட்டை. இது இந்தியாவின் முதல் சேஃப்டி கல்லூரி.